திரும்புவதற்கு காந்தி பதில் சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் தான் இந்த தேசத்தின் சொத்து என்று சொன்னார். இந்த நிகழ்வு ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. இந்த நிகழ்வு குறித்து நம்முடைய மாநில மாநாடு திருப்பூரில் மிக வெற்றிகரமாக நடைபெற்ற பொழுது அதன் அழைப்புதலை முதலமைச்சரிடத்திலே கொடுக்கச் சென்ற பொழுது இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து சிராவையிலே அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வெறும் வார்த்தைகளால் சொன்னோம். அதை அவர் ஏற்று நம்முடைய மாநில மாநாட்டில் காந்தி ஜீவா சந்திப்பு நிகழ்வு நடைபெற்ற இடத்தில் மண்டபம் மணிமண்டபம் நினைவு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டிலேயே தெரிவித்தார்கள். அந்த இடத்தை இப்பொழுது அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரும் வருவாய்த்துறையர்களும் தேர்வு செய்துள்ள எந்த இடத்தில் வைத்தால் இது பொருத்தமாக இருக்கும் என்றால் ஆசிரமம் இருந்தது, கிராமத்தின் கொஞ்சம் உள்பகுதியில் இருந்தது, அங்கேயே இருக்கலாமா அல்லது எல்லோருக்கும் தெரியும்படியமாக மாதிரி பொது இடத்தில் ஏற்பாடு செய்யலாமா என்கிற ஆய்வினை மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ஒரு தலைவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டிய அரசே நேரடியாக ஏற்கனவே மணிமண்டபம் நாகர்கோவில் கட்டப்பட்டிருக்கிறது, நாகர்கோவிலில் அரசன் சார்பில் செலவும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சிராவையில் காந்தி ஜீவா சந்திப்பு நினைவாக அந்த மண்டபமும் எழுப்ப இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தலைவர்களாலும் போற்றப்பட்ட மதிக்கத்தக்க தலைவர் இங்கே சிலை இருக்கிறது. இந்த சிலையை அன்றைக்கு இருந்த நமது மதிப்புமிக்க தலைவர்கள் ஏற்பாடு செய்து ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி எடுத்து, ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியில் யாருக்கு போதும் நம்ம சிலை வைப்பது கிடையாது, சிலை வைப்பதும் கிடையாது, பிறந்தநாள் கொண்டாடுவதும் கிடையாது, நினைவுனால தான் நினைவு கூர்ந்து அது சபதம் எடுக்கிற நாளாக நாம் மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் ஜீவாவுக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி எடுத்து அதற்காக நிதி வசூலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஜாஜியிடம் போய் சிலை வைக்கப் போகிறோம், நிதி வேண்டும் என்று கேட்ட பொழுது ராஜாஜி திரும்ப கேட்டிருக்கிறார், ஜீவா இருந்தால் சிலை வைப்பதை ஒப்புக்கொள்வாரா ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்ட பொழுது நிச்சயமாக ஏற்க மாட்டார், சிலை வைப்பதை அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்று போன தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் விரும்பாத ஒன்று நீங்கள் செய்கிறீர்களே, எப்படி என்ன நியாயம் இது என்று சொல்லிவிட்டு இருந்தாலும் வந்து விட்டீர்கள், 2 ரூபாய் தருகிறேன் என்று வெறும் 2 ரூபாய் நிதியாக வழங்கியிருக்கிறார். இப்படி பலரும் கொடுத்திருக்கிறார்கள். பிறகு எம்ஜிஆரை சந்தித்த பொழுது இதற்கு எவ்வளவு செலவாகும் என்று அவரிடத்தில் சென்ற தலையிடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இவர் குறிப்பிட்ட தொகையை இவர்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, யாரிடத்திலும் வசூலுக்கு போனால் நானே மொத்தத்தையும் நான் தருகிறேன், அவருக்கு செலவையுங்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிவாஜி அவர்களோடு மிக நெருக்கமான ஒரு உண்டு. அண்மையில் ஒரு செய்தி வந்தது, ஜீவாவை கண்டித்து அண்ணா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை கண்டித்து அறிக்கை வெளியிடுகிறார். அதை பார்த்து எஸ் எஸ் ராஜேந்திரன் மிகச்சிறந்த நடிகர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவர் உடனே கோபித்து நேராக அண்ணா வீட்டுக்கு போய் நீங்கள் எப்படி ஜீவாவை கண்டித்து அறிக்கை விடலாம் என்று மிக கடுமையாக அண்ணாவிடம் சண்டை போட்டிருக்கிறார். அண்ணா பொறுமையாக கேட்டுக்கொண்டு நீ உள்ளே போய் உட்காரு, நான் அப்புறம் வந்து உனக்கு விளக்கம் சொல்கிறேன் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார். எஸ் எஸ் ராஜேந்திரன் மிகுந்த கோபத்தோடு உள்ளே சென்றிருக்கிறார். இங்கே உள்ளே போனால் ஜீவா அங்கே இருக்கிறார். பிறகு அண்ணா சொல்லியிருக்கார், போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது, என் வீட்டில் இருப்பான்னு போலீஸ் தேடிட்டு இங்கே வந்துடுவாங்க, வரக்கூடாங்க தாங்க அப்படி ஒரு அறிக்கை விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படியான பல சம்பவங்கள், ஏராளமான சம்பவங்கள் உண்டு. தந்தை பெரியாரோடு மிக நெருக்கமாக இருந்து பழகி பயணம் செய்தவர், அந்த கொள்கைக்காக பிரச்சாரம் செய்தவர். ஆனால் திருத்துறை பூண்டியில் தான் அவர் ஜீவாவை பெரியாரிடத்திலிருந்து ஜீவா வெளியேறினார். மேடையில் அலாம் பண்ணிக்கு வந்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது, அது ஒரு மாநாடு, அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்குவது தந்தை பெரியார். அவர் தலைமை தாங்குகிற மாநாட்டில் ஜீவா பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பெரியாரை கண்டித்து பேசுகிறார், நீங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை கைவிட்டு விட்டீர்கள், கைவிட்டு விட்டு நிலப்பிரிவுகளுக்கு நீங்கள் ஆதரவாக செயல்படுகிறீர்கள் என்று ஏறத்தாழ 1 மணி நேரம் பேசியிருக்கிறார். எந்த குறுக்கீடும் இல்லை. அந்த 1 மணி நேர உரையும் தந்தை பெரியார் பின்பற்றிய தவறான கொள்கைகளை மிக கடுமையாக விமர்சனம் செய்து பேசியதுதான். பேசிவிட்டு ஆகவே உங்களிடமிருந்து நான் விலகுகிறேன், இன்னைக்கு அரசியல் அப்படி யாராவது பண்ணுவாங்களா, பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு மேடையில் ஒரு தலைவரை விமர்சனம் பண்ணி பேசினா தலைவர் முதல்ல அனுமதிப்பாரா? தலைவர் அனுமதிக்கிறார், தொண்டர்கள் முதல்ல அனுமதிக்க மாட்டாங்க. 4 பேர் சேர்ந்துட்டு என்னடா எங்கள் தலைவரை பேரணும் 4 பேர்த்தையும் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நடைபெற்றிருக்கிறது. பெரியாரோட்டு விலகிய பலரையும் மிக கடுமையாக தந்தை பெரியார் விமர்சனம் செய்திருக்கிறார். ஆனால் தந்தை பெரியார்
ஜீவா திருத்திரப்பூண்டியில் விலகிய பொழுது தோழர் அருமை தோழர் ஜீவா மிக கடுமையான உழைப்பாளி. அவருக்கு என்னால் நம்மால் அவருக்குரிய வேலையை நம்மால் கொடுக்க முடியவில்லை. ஆகவே அவர் செல்லுகிற இடம்தான் சிறந்த இடம், செல்லட்டம் வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தி அனுப்பினார். மற்ற எல்லாரையும் கடுமையாக விமர்சனம் பண்ணார், ஆனால் ஜீவாவை வாழ்த்தினார். இப்படி ஏராளமான சம்பவங்கள்லாம் உண்டு.